ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது பால் கஞ்சின்னு சொல்லுவாள் புழுங்கரிசியும் பார்லியும் போட்டு பண்ணுற கஞ்சி இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாம் வ வயர் ஃபில்லிங்காக இருக்கும் இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அளந்துக்கோங்க ஜென்ரலாக ஒரு தம்ளர் புழுங்கரிசின்னா ஒரு கைப்பிடி பார்லி ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றரை தம்ளர் போட்டுக்குவோம் ஒரு தம்ளர் போட்டிருக்கேன்னா இன்னும் ஒரு அரை தம்ளர் போடுவேன் இதை வந்து காந்தாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தே இருக்கணும் கை விடாம நம்ம பொரிமாக்கெல்லாம் பொரிப்போம் தெரியுமா புழுங்கரிசியை அதை மாதிரி மெல்ல செ தீ கம்மியாக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வருத்துண்டே இருக்கணும் இது வருத்தே இருக்கும்போது கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரியும் பாருங்கள் அது மாதிரி பாதி ஆன பிறகு நம்ம பார்லி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறேன்னாக்கா இதை கஞ்சி போட்டதும் மேலேக்கு வடிகட்டின தண்ணியை கொடுத்துடலாம் அதுங்களுக்கு நான் போட்டு காமிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம பார்லி ஆட் பண்ணிட்டோம் ஸோ பர்த்டே இருந்தீங்கன்னா பார்லி வந்து இந்த சூட்லேயும் அந்த அரிசி சூட்லேயும் பொரிஞ்சுக்கும் நீங்கள் வந்து அதை நடுவில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் பார்லி பொறிஞ்சி விடுத்த ஏன்னா அரிசி நம்ம கண்ணிலே தெரியறது பார்லி கலர் தெரியாது ஸோ நீங்கள் வாயில போட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக தெரியும் அது முதல்ல சாப்பிட்ட பார்லிக்கும் இப்போயத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நன்னா பார்லி பொறிஞ்சுட்டு வரும்போது சீரத்தை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னாக்கா சீரம் போட்டு வத்துக்க வறுத்து நேர்தான்னு வச்சுக்கோங்க கசம் ஒன்றுவா அதுக்காக சீரகம் போட்ட பிறகு அடுப்பை அணை போட்டு அணைச்சி விடலாம் ஸ்டவ்வை இந்த ரெண்டுத்தோட சூட்லேயே வந்து அது சூடாகிடும் அது போடணும் அந்த ஸ்பெஷலாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நாலு தடவை வரைச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டுருக்கோம் சூடு ஆறணும் இல்லையா அப்புறமா தான் நம்ம மிக்சியில் பிடிக்க முடியும் இப்போ பண்ணும்போது பயங்கர வாசனை அடிக்கும் சீராமும் அந்த பார்னியும் சேர்ந்துண்டு நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் அரிசி எல்லாம் ஸ்மெல்லு ஸோ ஆரட்டும் ஆரினதும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க இது வந்து கஞ்சி தான் போட போகிறோன்றதுனால நீங்கள் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நர ரவை பதத்துக்கு அரைச்சா போதும் ஃபைன் ரவையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்கள் மிக்சி கொள்ளுற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருலாம் டப்பாவில் அவ்வளோதான் இது இதை பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தா தெரியுதா ஸோ இப்போ இதென்ன பண்ணணும் ஒன்று அடுப்பில் தண்ணி வச்சுட்டு இதை போட்டுக்கலாம் அதில் கஞ்சி போடுறது கஞ்சியும் போட்டு கம்மிக்கிறேன் நான் இல்லை இதையே வந்து தண்ணியாக கரைச்சின்ட்டு அடுப்பில் போட்டு கரைக்கலாம் கொதிக்க வைக்கலாம் இது இது மோஸ்ட்லி கட்டி தட்டாது இப்போ வந்து ஒரு பெரிய மக்கில் ஒரு இரநூறு எம்எல் மக்கில் கஞ்சி போட்டு குடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போருமானது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பேருக்கு போட போகிறீங்கன்றத பார்த்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் ஸோ தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும் ஏன்னா இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துடுச்சு ஸோ நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அரிசி இல்லையா அது ஸோ அடிப்பிடிக்காமையும் கலந்துக்கணும் இதுக்கும் சிம் தான் லாய்க்கு சின்னதில் வச்சு பண்ணணும் ஸோ சு சுத்தின்ண்டே இருக்கணும் நல்லா கிளறிண்டே இருந்தாக்கா தான் அடிப்பிடிக்காமல் வரும் அப்படியே எனக்கு கொஞ்சம் கரண்டியில் பிடிச்சி வச்சு பாருங்க ஸோ ஜாகிரதையாக பண்ணணும் இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பால் வேண்டான் இருந்ததுனாக்கா மோர் விட்டு பூ விட்டு சாப்பிட்லாம் அதுக்கு கொஞ்சம் ஆறணும் சரியா அது பால் வந்து சூடா சக்கரை போடணுன்றதுக்காக நான் பால் ஊற்றி சக்கரை போட போகிறேன் உங்களுக்கு தக்கன போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வேணுமோ சக்கரை அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணலாம் சர்க்கரையை அவ்வளோதான் இது வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதை கார்த்தால் சாயந்தரம் நைட்டு சப்போஸ் ரெண்டு கட்டினால் பசிக்கலை இதை சாப்பிட்டா இருந்தால் சாப்பிட்லாம் பெரிய வாழ்க்கலாம் விரதம்லாம் இருக்கா பாருங்களா வாழ்க்கை ரொம்ப இது வந்து வரப்பிரசாதம் ஏன் சொல்கிறேன்னாக்கா இது வந்து ஃபுல்லாக அரிசி அப்புறம் வந்து பார்லி வந்து நல்லா உங்களுக்கு நீர் பிரியும் சீராகவும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் நீர் பிரியும் ஸோ அதனால் அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதுதான் இருக்கும் மோஸ்ட்லி அதனால அவள் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது ஹெவியாகவும் இருக்காது நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இதை வந்து திக்னஸை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது திக்காக கப்பில் கெட்டிமா போரிட்டு இதுன்னு சொல்லலாம் இல்லையா குழந்தைங்களுக்கு ஃபாரக்ஸ்லாம் ஊட்டுவீங்க பாரு அந்த மாதிரி கப்பில் வச்சு அழகாக ஊட்டிடலாம் இல்லையா இப்போ நான் காமிச்ச கன்சிஸ்டன்சியில் வச்சு குடிக்கிற மாதிரி திக்னஸ் இது இப்படி குடிக்கலாம் இல்லையா கை குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்னோட ரெண்டு பிரதர்ஸும் ட்வின் பிரதர்ஸு அவளுக்கு அம்மா வந்து செவன்ட்டீஸில் இப்படி தான் பண்ணுவா கஞ்சி ஃபுல்லாக போட்டுருவா இந்த ஆனது ரெண்டு தம்பளை நாலு தம்பளை எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவாள் அப்படியே அது அழகாக மேலே தெளிவாக வரும் கொஞ்சம் கூட கவலைப்படம் மேலே தெளிவாக எடுத்துகிட்டு சக்கரை போட்டு அப்படியே கொடுத்துருவா பால் கூட விடமாட்டான் மாட்டான் அது இடத்துல கொடுக்கணுமே இப்போ மாதிரிலாம் அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது ஸோ அப்படியே கொடுப்பா அதில் தான் வளர்ந்தா ஸோ அப்போது நம்ம குழந்தைங்க அதை பாடி சாப்பிட்டுனே வரும்போது ரைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு வயசான சாதம் விட்டுறது ஒம்பது மாதமான சாதம் விட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஃபுட்டு இது அவங்க பழகிட்டாங்க அரிசிக்கு அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயசான வாழ்க்கும் இந்த திக்னஸ் வேணாம்னு யோசிச்சிட்டாள்னா முல்லை தண்ணியாக மேலாக வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இருக்க சக்தி எல்லாம் அதில் இருக்கும் நம்ம வந்து கீழே இருக்கிறத வந்து சக்கரை போட்டு உப்பு போட்டு மோர் விட்டு எப்படி வேணால் சாப்பிட்லாம் இல்லையா ஒரு கரண்டி ரசம் குத்தி கூட சாப்பிடலாம் ஏன்னா இது பேசிக்காக ரைஸு புரியுதா அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும் சின்னதுங்க குழந்தைங்களுக்கு போட்ட குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து மேலே இருக்கிற தண்ணியை எடுத்து வடிகட்டிவிட்டு அழகாக போட்டிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு உப்பு போட்டு மோரை போது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறு நாட்டு விட்டுக்கோங்க இல்லைனா மோர் சட்டுன்னு புளிச்சு போய்ட சுட சுட விட்டிங்கனாக்கா அது மட்டும்தான் இதில் பாக்கி பார்த்து படணும் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இது வந்து ரொம்ப ஹேந்தியாக இருக்கும் அது வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும் மாத கணக்கில் ஒரு எமர்ஜென்சி பண்ணிக்கலாம் நான் நேர்த்தி பழையது கஞ்சி சொன்ன மாதிரி இது ஒரு நாளைக்கு ஸ்வீட்டாக இருக்கிற கஞ்சியாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க பாய்